உலகில் வாழும் தமிழனுக்கும் காற்று வீசும் திசையெல்லாம் ஒலிக்கும் தமிழுக்கும் வணக்கங்கள் ரஷ்ய உக்ரைன் போர் தொடரும் நிலையில் அமெரிக்கா முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலாரி கிளிண்டன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பற்றி கூறிய அவருடைய வாழ்க்கைக் குறிப்புகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன் தமிழா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்க்கை வரலாறு அடுத்தடுத்து காணொளிகள் வரவிருப்பதால் ஆல் என்ற நோட்டிபிகேஷன் ஐ ஆன் செய்து கொள்ளுங்கள் அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலாரி கிளிண்டன் தனது ஆல் ஜோசேஸ் என்ற புத்தகத்தில் விளாடிமர் புடினின் பிறப்பு பற்றி எழுதிய குறிப்புகள் இவை இரண்டாம் உலகப் போரின்போது சில வாரங்களுக்குப் பிறகு ரஷ்ய வீரர் ஒருவருக்கு வீட்டிற்கு செல்ல விடுமுறை கிடைத்தது தனது வீட்டின் அருகே உள்ள தெருவை அந்த வீரர் அடைந்தார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்களில் சடலங்கள் ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்தது எதிரிகள் தனது நகரத்தில் கொண்டு வீசியுள்ளனர் என்பதை புரிந்து கொண்டார் தஜன் கணக்கில் சடலங்கள் கூட்டுக் கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட தயார் நிலையில் இருந்தன அடுக்கப்பட்ட சடலங்களின் முன்னால் அந்த சிப்பாய் சற்று நேரம் நின்றார் ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த பாதனைகளை அவர் திடீரென கவனித்தார் உடனே வீட்டுக்கு ஓடினார் வீட்டில் யாரும் இல்லை வேகமாகத் திரும்பி வந்து வாகனத்தில் இருந்த அந்த உடலை பரிசோதித்தார் ஆம் அது அவரது மனைவியேதான் அதிர்ச்சியடைந்தார் பொதுக்கல்லறையில் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனி கல்லறையில் புதைக்க விரும்புவதாகவும் கூறி உடலை தருமாறு வேண்டினார் அனுமதி கிடைத்தது வாகனத்தில் இருந்து உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும்போது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்தார் உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு தேவையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள் அந்த வீரரின் மனைவி இந்த விபத்து நடந்து சுமார் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கற்பமுற்றாள் அவருக்கு பத்தொன்பது இரண்டு இல் ஆண் குழந்தை பிறந்தது பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினர் பெயர் விளாடிமிர் புடின் ரஷ்யாவின் தற்போதைய ஜனாதிபதி ஆனால் இது உண்மை இல்லை என்று புடின் கூறிய பதில்கள் புலின் வாழ்க்கை குறிப்பு தொடரும்